சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 3 இருந்த குடும்ப நீதிமன்றங்களின் எண்ணிக்கை தற்போது 8 உயர்ந்துள்ளது. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விவாகரத்து வழக்குகளால் ஒவ்வொரு குடும்ப நீதிமன்றத்திலும் 1000 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவற்றில் இன்ஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய உடனடி விவாகரத்து கிடைக்குமா என்பதுதான் இன்றைய தம்பதிகளின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாக உள்ளது. திருமணமாகி 1 பின்னர் பிரிவு ஏற்பட்டிருந்தால் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்பதுதான் சட்டம் சொல்லும் வழி. கட்டாய திருமணம், மோசடி திருமணங்களில் மட்டுமே உடனடி விவாகரத்திற்கு வழி உண்டு. பரஸ்பரமாக விவாகரத்தாக இருந்தால் வழக்கு தாக்கல் செய்த நாளிலிருந்து 6 வரை காத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த காலத்தையும் குறைக்க வேண்டும் என்பது விவாகரத்திற்காக காத்திருக்கும் பலரது கோரிக்கையாக உள்ளது. இப்போ இருக்கிற கிளைண்ட்ஸோட மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஃபேமிலி கோர்ட் என்ட்ரன்ஸில் வந்து நின்னாலே டிவோர்ஸோட பெட்டிஷன்ஸ் அவ்வளோ குவிஞ்சு கிடக்கு. இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டரை ரிலாக்ஸேஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. லைக் 6 மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸஸ்க்கு தேவையில்லை அப்படின்ட்டு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் கிளைண்ட் வந்து அதுக்கு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அவங்களோட அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு தே ஆர் எக்ஸ்பெக்டிங் இன்ஸ்டன்ட் டிவோர்ஸஸ். நெடுங்காலம் மேரேஜ் நடந்து நான் ஒரு 3 தனியாக இருந்துட்டேன், 4 தனியாக இருந்துட்டேன், 10 தனிமையில் இருந்துட்டோம், இதற்கப்புறம் நீங்கள் போய் சேருங்க அப்படின்னா நாங்கள் எப்படி சேர முடியும் அப்படின்னு சொல்லி இரிரெட்ரவபிள் பிரேக் டவுன் மேரேஜ் அப்படிங்கிறத நீதிமன்றமே பல வழக்குகளை அதை காரணமாக காட்டி விவாகரத்து கொடுக்குறாங்க. 71 சட்ட கமிஷனில் கூட ஒரு ரெக்கமெண்டேஷனாகவே அதை வச்சுருக்காங்க. என்னென்னா இந்த நீண்ட கால இடைவெளி இருக்குல்ல, இதை வந்து விவாகரத்துக்கான ஒரு காரணமாகவே ஒரு கிரவுண்டாகவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு விவாகரத்து, அதாவது குடும்ப நல நீதிமன்றங்களில் விவாகரத்து வழங்கப்படுகிறது. வழக்கு தாக்கல் செய்த உடனே விவாகரத்து வேண்டும் என்பது உளவியல் ரீதியான பிரச்சினை என்பது மருத்துவர்களின் கூற்றாக உள்ளது. காலத்தின் சூழலை கருதி விவாகரத்தை உடனடியாக வழங்கலாம் என்றும் உளவியல் நிபுணர்கள் கூறியுள்ளனர். சமூகம் விட்டு கொடுக்கிறது, சகிப்புத்தன்மை, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்துலேயும் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அது மாதிரி இந்த விஷயங்கள்லையும் வந்து விஞ்ஞானத்தோட உதவியோட அந்த பெண்ணோ பையனோ அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நம்ம 2000 வாழ போகிறதில்ல, 100 தான். அதில் 10 20 கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துக்குனே அழைச்சிட்டா வாழ முடியாது. அதற்கு சரியான தீர்வு, உடனடி தீர்வு சீக்கிரமாக கொடுக்கறது தான் சரியானதாக இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. இந்தியாவை பொறுத்தவரை பெரும்பான்மையான மக்கள் திருமண பந்தத்தை கலாச்சாரம் மற்றும் மதம் சார்ந்ததாகவே கருதுகின்றனர். இல்வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாமல் உணர்ச்சி வயத்தில் சிலர் எடுக்கும் விவாகரத்து முடிவுகள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிப்பதாக பலரும் கருதுகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக டி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.